உணர்ச்சி இல்லாம எண்ணங்களும் இல்லாம நான் பாவம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது வடிவம் இல்லாமல் இருக்காதுங்க. அதாவது உணர்ச்சி வடிவம் உணர்ச்சி இருந்தா நான் பாவம் இருக்கு. உணர்ச்சி இருந்தா அது பின்னாடி எண்ணமா மாறலாம் மாறாம போலாம். ஆனா உணர்ச்சி மயமாக இருக்கும் இடத்தில் நான் பாவம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அதை உறுதிப்படுத்துவது அந்த நான் பாவம் வந்து ஒரு எண்ணமாக ஒரு எடை போடுதலாக ஒரு தீர்மானித்தலாக ஒரு ஏற்றுக்கொள்ளுதலாக ஒரு நிராகரித்தலாக செயல்படுபவனாக என்ன அகம் பாவம் நான் என்னும் பாவம் செயல்பட்டாதான் வந்து அங்க வந்து அது இருக்குன்றது வந்து கன்ஃபார்ம்டு. என்ன ஞானி வந்து நான் பாவத்தை கொன்னுட்டு செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்னா இருக்கும். தன்னை உணராதவன் செயல்படுற மாதிரியே இருக்கும், அதே மாதிரியே இருப்பார். ஆனா இவர் வந்து கர்த்தாவாகிய இந்த உடல் மூலமாக சதா வந்து உதித்து கொண்டிருக்கின்ற வீரியம் கொண்ட வாசனைகளில் உணர்ச்சி மயமாக எண்ணமயமாக இருக்கும் அந்த வேகம் கொண்ட அந்த அபிமானிக்கின்ற அந்த உணர்ச்சியை என்னுடைய நான் வாங்க போற நிலம் நான் கொள்ள போகின்ற உறவு நான் அடைகின்ற இன்பம் அப்படின்னு அதை கொண்ட அந்த நானுடைய லிங்க இவன் யாருன்னு அவர் முடிச்சவர். அதனால அவருக்கு கர்த்தா இருக்காது. மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து நனவு நிலை பூரா அகந்த இருக்குங்க. அகந்த இல்லாமல் அங்கு உணர்ச்சி வந்து அனுபவப்படாது. வாழ்க்கையே அடுத்த செகண்ட் போகாதுங்க. நீங்க உங்களுக்குள்ள இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாம ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாம ஏதான ஒரு செகண்ட் இருந்திருக்கீங்களா? ஏதான ஒரு சகஜமான தினம் பண்ற ஆக்டிவிட்டியில கூட ஒரே ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இல்லையா? வரதராஜ ஸ்ரீதரன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் மேக்கர் அவர் இல்லாமல் நீங்கள் இருக்கின்றீர்களா? ஒரு தருணத்துல சொல்லுங்க. நான் உதிக்கும் தானத்தை பார்த்தீங்கன்னா பாவம் வந்து உணர்ச்சியோட சேராது. அதாவது உணர்ச்சி வந்து நான் பாவத்தோட இருக்காது. அப்பதான் வந்து நான் உதியாது உள்ள நிலை, நாம் அது வாய் உள்ள நிலை. இப்ப அவர் கேட்ட கேள்வி, நான் பாவம் இல்லாமல் வெறும் உணர்ச்சி இருக்க முடியுமான்னு கேட்கிறார். இருக்க முடியாது. நான் பாவம் வந்து ஞானமயமாக பார்த்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் உணர்ச்சி வெறும் உணர்ச்சியா இருக்கும். அப்ப என்னுடைய உடம்பும் உங்களோட உடம்பும் என்னுடைய பார்வைக்கு வந்து ஆன்ம பார்வையில ரெண்டும் ஒரே உடம்பா தெரியும். போருமா? என் உடம்பு மேல ஸ்பெஷல் அபிமானமே இருக்க. நான் ரிவர்ஸ்ல கேட்டேங்க ஐயா. அதாவது உணர்ச்சிகள் இல்லாம எண்ணங்களும் இல்லாம நான் பாவம் மட்டும் இருக்க முடியுமா? இல்ல, நான் பாவத்துக்கு இருப்பே இருக்காது அந்த மாதிரி. அதுக்கு என்ன, அதுக்கு வடிவம் சி, அது வந்து உணர்ச்சிய வாசனை உணர்ச்சிய உடம்பாக பாவித்து 70 பேர் தான் நான் என்னும் பாவம் அகம்பாவம். என்ன உடம்பதான் நான் வச்சுக்குது, உங்களோட உணர்ச்சிய நான் வச்சுக்குதுங்க. அது புரியுதுங்களா? சரி, என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு அப்படின்றது வந்து குறைவாக இருக்கும் தன்மை, அது ஒரு உணர்ச்சி. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த உடம்பு கொண்ட வரதராஜிக்கா. சோ அந்த உடம்பை பிடிச்சிக்குது அது நான் பாவம். கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, வேண்டாம் எனக்கு இப்ப வேண்டாம் அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கு உள்ள பிடிச்சிருக்கு ஆனா பணம் இல்லை, ஆனா கொடுத்துட்டு போறீங்க. ஒரு மாதிரி சோகத்தோட போறீங்க. சோ இது நான் பாவத்தினால் விளைவது. நான் பாவம் உடம்பு மயமாக இருந்து கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். அது பேர் தான் நான் பாவம் அகம்பாவம். வெறுமை அழுத்திட்டு நான் பாவமே கிடையாது. அதுதான் நீங்க வந்து இப்ப வந்து ஆழ்ந்த உறக்கத்துல வந்து அது என்ன, அது அது அதுக்கு உருவம் கிடையாது. அது உடம்பதான் பிடிச்சிக்குது. உருப்பற்று உண்டாகும் என்ன உரு, உணர்ச்சி உரு. பழைய வாசனைகள்ல தேக்கப்பட்டது அத்தனையும் உருப்பற்றி உண்டாகும். உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும். உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும். நம்ம இப்ப என்ன பண்றோம், சகஜமாக்கிக்குங்க. ஒவ்வொரு கண வாழ்க்கையையும் ஜென்டில் வாழ்பவன், டூயர், என்ஜாயர், பிளானர், ஒன் ஹூ ரிஜெக்ட்ஸ், ஒன் ஹூ அக்செப்ட்ஸ், எல்லா விதத்திலையும் இருக்கிற அந்த ஆளை, அந்த அந்த ஆளுக்கு பேர் கூட கொடுக்காம நான் சொல்லாம என்னுடைய பிரச்சனை இது அப்படின்னு சொல்லாம என்னுடைய பணம் இது, என்னுடைய நஷ்டம் இதுன்னு எதோடையும் என்னுடைய நான் அதை கோக்காம ஒரு உணர்ச்சி அப்படியே பார்க்கப்பட முடியுமா? ஒரு குழந்தை பார்க்குது உங்க எதிர்க்கே, உங்க வீட்டில் 2 வயசு குழந்தைக்கு வந்து உங்க வீட்டுல வந்து பெருசா வந்து அன்னைக்கு வந்து 50,000 ரூபாய் திடீர்னு லாஸ், எங்கேயோ பரிசையே கோட்டை விட்டு வந்துட்டாங்க, வீடே கலகலக்குது,
அதுக்கு ஒரு கலகலப்பும் இல்லை. ஞானி இப்படியே இருப்பான், இந்த குழந்தை மாதிரி இருப்பான், ஞானத்தில் இருப்பான். அது குழந்தைக்கு வந்து அஞ்ஞானமா இருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் இதுதான் ஞான நிலை. இது வந்து நீங்க வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்க, இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல், உணர்ச்சி இல்லாமல் ஒவ்வொரு செகண்டும் உங்க உயிர் வாழ்க்கையே போவாது. அதுதான் நான் வந்து உயிரையே பிடிச்சிருக்கு. அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தை தான் இங்க இருக்கு. அகந்தை என்றால் இன்று அனைத்தும் மனிதனுக்கு தான் அதை சொல்றாரு. மனிதர்கள் அத்தனை பேரும் குழந்தைக்கு தெரியாம அகம்பாவமா இருக்குங்க. நம்ம வந்து அதையே கல்ச்சர் பண்றோங்க. உணர்ச்சியை வந்து நான் என்னுடையதுல, நான் என்னுடையது, இது அவங்க அவங்களுடையது, கொண்டு கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா மாதிரி சொல்றோம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடையதே இங்க இல்லை, அப்புறமா தான் அவங்க அவங்களுடையது. அப்படின்னா பொருட்களை பத்தி இல்லை, அந்த பாவத்துக்கு ஒரு சுய அறிவு இல்லை. அந்த உடலில், உயிரில், எண்ணத்தில், புத்தியில், காலத்தில், தேசத்தில், நனவு நிலையாக போருமா, இதுதான் ஞானம்.